எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், அவங்கவுங்க துறையில யார் டாப்ல இருக்காங்களோ அவங்கள மாதிரி நாமளும் ஆகணும்னு கனவு காணிட்டு இருப்போம். பிசினஸ்ல பில் கேட்ஸ், ஹீரோல ரஜினி, மியூசிக்ல இளையராஜா, பேட்டிங்ல சச்சின் மாதிரின்னு அவங்கவுங்க துறையில இப்படி உச்சம் தொட்டவங்கள மாதிரி நாமளும் ஒரு நாள் கண்டிப்பா அவங்க இடத்தை பிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி அம்பைரிங் துறையில உச்சம் தொட்டவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவர் பெயர் டேவிட் ஷெஃபர்ட்ன்ற சப்பி ஷெப். அப்படி என்ன அவரு உச்சத்தை தொட்டாருன்னு கேக்குறவங்களுக்கு பதில் இதோ, தான் வாழும் போதே அதுவும் தான் அம்பைரிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே தான் பேர்ல ஒரு அவார்ட், டேவிட் ஷெஃபர்ட் ட்ராஃபி, ஐசிசி அம்பையர் ஆஃப் த இயர். வருஷ வருஷம் ஒருத்தருக்கு குடுக்கறாங்கன்னா அவரு எவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்டிருப்பாருன்னு பாத்துக்கோங்க. ஷெஃபர்ட் 1940 இங்கிலாந்துல பிறந்தவர். தன்னோட ஸ்கூல் லைஃப்ல கிரிக்கெட் ஆட தொடங்கி இருக்காரு. அப்பவே நல்ல குண்டு பையனாதான் இருந்திருக்காரு. அவங்க அப்பா ஒரு போஸ்ட் மாஸ்டர் அண்ட் பார்ட் டைம் கிரிக்கெட்டர். அவரோட ஓய்வு காலத்துல நார்த் டெவான் கிரிக்கெட் கிளப்புக்கு அம்பையரா இருந்திருக்காரு. அதனாலயே ஷெஃபர்டுக்கு கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசை வந்திருக்கு. ஷெஃபர்ட் ஸ்கூல்ல கிரிக்கெட் நல்லா விளையாடினதால கவுண்டி டீமான கிளாசஸ்டர் ஷயருக்கு 1965 செலக்ட் ஆகியிருக்காரு. அறிமுக போட்டியிலே சதம் அடிச்சு மெரட்டலா கவுண்டி கிரிக்கெட் வாழ்க்கைய ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட 14 தொடர்ந்து கிரிக்கெட் ஆடி 282 மேட்ச்கள் விளையாடி 10,672 ரன் எடுத்து அதுல 12 சதமும் அடிச்சிருக்காரு. ஆனா ஒரு தடவை இங்கிலாந்து அணிக்காக ஆட முடியல. ஒரு தடவை ஷெஃபர்ட் பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்கும் போது சிக்ஸ் அடிக்க பந்து கேலரியில உட்கார்ந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறவர் மேல போய் விழ அவரை அவசரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. ஷெஃபர்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், பந்து பிளேஸ்மெண்ட்லயும் அடிக்கிறதுலயும் அக்ராஸ் த மிட் விக்கெட் லெவல்ல போய் ஷார்ட் அடிக்கிறதுலயும் ரொம்ப திறமையானவர். 40 கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் கோச்சிங் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவரோட நண்பர் ஒருவர், நீ கிரிக்கெட்ல அம்பையர் பண்ணு அது உனக்கு செட் ஆகும்னு சொன்னார். தி பெஸ்ட் சீட் இன் தி ஹவுஸ். இவரும் சரின்னு சொல்லி தன்னோட அம்பையரிங் வேலையை வெற்றிகரமா 1981 கவுண்டி கிரிக்கெட்ல தொடங்கி இருக்காரு. அம்பையரிங் பண்ண ஆரம்பிச்ச 2 கடகடன்னு மேல ஏறிட்டாரு. 1983 உலக கோப்பையில அம்பையரிங் பேனல்ல இவரும் ஒரு ஆளா ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் 1985 தன்னோட முதல் டெஸ்ட் மேட்ச் அம்பையரிங், ஆஷஸ் 4 டெஸ்ட்ல தொடங்கினாரு. ஷெஃபர்ட் அம்பையரிங்ல ரொம்ப கண்டிப்பானவர், குறிப்பா விதிமுறைகளை ரொம்ப ஃபாலோ பண்ணுவாரு. அப்படி யாராவது மீறினா மனுஷன் டென்ஷன் ஆயிடுவாரு. கங்குலி ஸ்ட்ரோக் வச்சுட்டு ஓட முயற்சி பண்ணப்ப நடு பிச்சுல ஓடி வந்தாரு. உடனே ஷெஃபர்ட் ஆஃப் தி பிச் ப்ளீஸ்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. 1997 கிரிக்கெட்ல இவரோட கான்ட்ரிபியூஷனுக்காக இங்கிலாந்து இவருக்கு மெம்பர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்ற அவார்டை கொடுத்தாங்க. 2003 உலக கோப்பையில பாகிஸ்தான் பவுலர் வாக்கர் யூனஸ், ஆஸ்திரேலியா வீரர் சைமன்ஸ்க்கு தொடர்ந்து 2 பீமர் அதாவது ஓவர் ஃபுல் டாஸ் போட்டப்ப அவர் வாக்கர் யூனஸோட வாக்குவாதம் பண்ணி அவர் பவுலிங் போட தடை பண்ணிட்டாரு. ஆஸ்திரேலியா பவுலர் பிரெட்லி இங்கிலாந்து ஓபனர் ட்ரெசிகோத்திற்கு பீமர் போட்டப்ப பிரெட்லிக்கு அட்வைஸ் பண்ணாரு இப்படி போடக்கூடாதுன்னு. 2004 இந்தியா ஆஸ்திரேலியா போய் டெஸ்ட் போட்டிகள் ஆடும் போது ராகுல் டிராவிடுக்கு பிரெட் வில்லியம்ஸ் பவுலரா வீசின பந்துல அவுட் கேக்கு அதெல்லாம் பேட்ல படலன்னு ஷெஃபர்ட் அவுட் கொடுக்கல. அந்த முடிவை ஒத்துக்காத ஆஸ்திரேலியா ரொம்ப அப்பீல் பண்ண முடிவு தேர்ட் அம்பையருக்கு போச்சு. அவர் பல தடவை ரீப்ளே போட்டு பார்த்து பந்து பேட்ல பட்டதுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப க்ளோஸ் டெசிஷன்ல கூட ஷெஃபர்ட் எடுக்கிற முடிவு அவ்வளவு துல்லியமா இருந்தது. ஷெஃபர்ட் அவுட் கொடுக்கிற ஸ்டைல் பாக்குறதுக்கு அற்புதமா இருக்கும். அவுட்னு சொல்லி கைய தூக்கி ஒத்த விரல ஆட்டுவாரு பாருங்க, பாக்குறதுக்கு அப்படி கம்பீரமா இருக்கும். பேட்ஸ்மேன் 4 அடிச்சா தடவி கொடுக்கிற மாதிரி கைய ஆட்டிக்கிட்டே இருப்பாரு. இந்த காலத்துல இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் இவர் காலத்துல இல்ல. ஆனா அவரை LBW அவுட் கொடுக்கறதுல அவ்வளவு ஒரு துல்லியமா இருக்கும். ஷெஃபர்ட் பண்றதுலயே ரொம்ப ஃபேமஸ் ஆனது தி நெல்சன் டான்ஸ். ஸ்கோர் 111 இல்ல அதோட கூட்டுத்தொகை 222 இல்ல 333 வரப்ப ஒரு கால் மட்டும் லைட்டா தூக்குவாரு. அதுக்கு காரணம் 111 ராசி இல்லாத நம்பர் என்ற இங்கிலாந்தோட ஒரு வழக்கு முறை. ஒரு தடவை இங்கிலாந்துக்கு அம்பைரிங் பண்ண வந்தப்ப ஹோட்டல் ரூம் நம்பர் 111 கொடுத்தாங்கன்னு அதுல தங்க மறுத்துட்டாரு. அந்த அளவுக்கு சூப்பர்ஸ்டிஷியஸா இருந்திருக்காரு அந்த நம்பர் மேல. ஷெஃபர்ட் தொடர்ந்து 1996, 99, 2003 உலக கோப்பை ஃபைனல்ல அம்பைரிங் பண்ணிருக்காரு. 1987, 1992 உலக கோப்பை ஃபைனல்லையும் அவர் அம்பைரிங் பண்ண வேண்டியது. ஆனா இங்கிலாந்து இந்த 2 தடவையும் ஃபைனல் குவாலிஃபை ஆனதால
இவர் அம்பைரிங் பண்ண முடியாம போச்சு. சொந்த நாட்டுக்காரங்க அம்பைரிங் பண்ண கூடாதுன்ற விதியின் அடிப்படையால இப்படி தொடர்ந்து அம்பைரிங்ல ஃபேமஸ் ஆயிருந்தவருக்கு ஒரு சர்க்கல் ஏற்பட்டுச்சு, யானைக்கும் அடிசருக்குங்கிற மாதிரி. அந்த சம்பவம் 2001 நடந்தது. இங்கிலாந்து பாகிஸ்தான் இடையே நடந்த 3வது டெஸ்ட் மேட்ச்ல நோ பால் கவனிக்காம 3 பேட்ஸ்மேனுக்கு அவுட் கொடுத்துட்டாரு சக்லீன் முஸ்டாக் அவரோட பவுலிங்ல. முடிவு பாகிஸ்தானுக்கு சாதகமா போய் வெற்றி பெற்றது. தாம் பண்ண தப்ப உணர்ந்து ஷெஃபர்ட் உடஞ்சே போயிட்டாரு, ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சக அம்பையர்ஸ், எல்லா பிளேயர்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்ட் சேர்மன் டென்னிஸ் ராஜர்ஸ் கேட்டுக்கிட்டதால ரிசைன் பண்ற முடிவை கைவிட்டாரு. 2005 ரிட்டையர்ட் ஆக போறாருன்னு நியூஸ் மீடியால பரவ ஆரம்பிச்சதும் போற இடத்துல எல்லாம் அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க ஒவ்வொரு நாட்டு கிரிக்கெட் போர்டும். மார்ச் 2005 ஆஸ்திரேலியா நியூசிலாந்துக்கு மத்தியில நடந்த டெஸ்ட் மேட்ச் அப்ப அவருக்கு கார்டு ஆஃப் ஆனர் வழங்கப்பட்டது. வழக்கமா ஒரு சாம்பியன் பிளேயர் ரிட்டையர்ட் ஆனா கார்டு ஆஃப் ஆனர் பண்ணுவாங்க, ஆனா ஒரு அம்பையருக்கு பண்ணா அவர் எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல இருந்திருக்கணும். 2005 ஜூன்ல நடந்த வெஸ்ட் இண்டீஸ் பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் தான் ஷெஃபர்டோட கடைசி மேட்ச். அந்த மேட்ச் முடிஞ்சவுடன் வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் லாரா அவருக்கு தன்னோட பேட்டை பரிசா அளித்தாரு. இதுக்கெல்லாம் உச்சமா செப்டம்பர் 2005 நடந்த ஆஷஸ் சீரீஸ் 5வது டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்டோட மெக்காவான லார்ட்ஸ் மைதானத்துல அம்பையரிங் பண்ண ஷெஃபர்ட் அவர்களை ஐசிசியே கூப்பிட்டுச்சு அவரை பெருமைப்படுத்துற விதமாக. ஆனா தன் சொந்த நாட்டுக்கு அம்பையரிங் பண்ற ஐசிசி விதிய சுட்டி காட்டி வேண்டாம்னு ரொம்ப பெருந்தன்மையா மறுத்துட்டாரு. யாருக்கு வரும் இந்த குணம்? அதனாலதான் இன்னைக்கும் எல்லாராலையும் போற்றப்படுகிறாரு. டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடும் அனைத்து நாடுகளிலும் அம்பையர் பண்ணவர் என்ற பெருமையை முதன் முதலில் பெற்றது டேவிட் ஷெஃபர்ட் தான். 2004 ஐசிசி பெஸ்ட் அம்பையர் ஆஃப் தி இயர் அவார்ட் கொடுக்கலாம்னு டிசைட் பண்ணாங்க. அப்படி முடிவை எடுத்தப்போ டேவிட் ஷெஃபர்டோட பேரை இந்த அவார்டுக்கு வச்சிருவோம்னு ஒரு மனதா முடிவெடுத்தாங்க. அந்த அளவுக்கு அம்பையரிங்ல கொடி கட்டி பறந்தாரு. முதன் முதலாக டேவிட் ஷெஃபர்ட் டிராபி அம்பையர் சைமன் டாஃபலுக்கு வழங்கப்பட்டது. அன்னிலிருந்து இந்த அவார்டு அம்பையரிங்ல சிறந்து விளங்குறவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்டு வராங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் எங்க தன்னோட வாழ்க்கை ஆரம்பிச்சாரோ அங்கேயே போனாரு. டெவான் அவரோட சொந்த கிராமம். அதுல இருந்த நார்த் டெவான் கிரிக்கெட் கிளப்புக்கு 2006 பிரசிடென்டா இருந்திருக்காரு. அப்பதான் லங் கேன்சர் தாக்குச்சு. அந்த நோயோடு போராடினவரு கடைசியா 2009 இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சாரு. 22 வெற்றிகரமா அம்பையரிங் பண்ணிருக்காரு. மொத்தம் 92 டெஸ்ட் மேட்ச், 172 ஒன்டே மேட்ச் அம்பையரா இருந்திருக்காரு. 3 உலகக்கோப்பை பைனல் போட்டிகள், 5 ஆஷஸ் சீரீஸ்னு கிட்டத்தட்ட 40 தன் வாழ்க்கைய கிரிக்கெட்டோடையே தான் கழிச்சிருக்காரு. அவர் இருக்கும் போது விட்டுட்டு போன சொத்து இந்திய மதிப்புல 1,90,00,000. அந்த சொத்து உயிலா எழுதப்பட்டது. அப்போ அந்த உயில் எழுதுறவரு இப்படி சொல்லி உயில் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. The authority struggle for a definition of the spirit of cricket. Perhaps the best answer is David Shepherd. அதிகாரிகள் spirit of cricket-க்கு என்ன விளக்கம் சொல்றதுன்னு திணறிக்கிட்டே இருந்தாங்க. என்ன கேட்டா அதோட விடை டேவிட் ஷெஃபர்ட்னு சொல்லுவேன்னு சொன்னாரு. டெஸ்ட் மேட்ச்ல பேட்ஸ்மேன்கோ இல்ல பவுலருக்கோ 5 எப்பாவது ஒரு தடவை ஓய்வு கிடைக்கும், ஆனா அம்பையர்களுக்கு 5 450 ஓவரும் ஓய்வு கிடையாது. ஒரு நிமிஷம் கூட அசர முடியாது. அந்த பணியை செய்யறதுக்கு ரொம்ப டெடிக்கேஷன் வேணும். அது ஷெஃபர்ட் எந்த குறையும் இல்லாம செஞ்சாரு 22 டெக்னாலஜி இல்லாத காலத்திலயும் சரி இருக்கிற காலத்திலயும் சரி ஆன்பீல்ட் அம்பையரிங்ல ஷெஃபர்ட் அளவுக்கு துல்லியமா அவுட் கொடுத்தது யாரும் இருக்க முடியாது. சைமன் டாஃபில், பில்லி பவுடன், ரூடி முன்னாடி டேவிட் ஷெஃபர்ட் ஒரு தடவை நினைச்சுக்கிட்டு கிரவுண்டுக்குள்ள காலை வச்சா நலம்.